அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் எனக்கு சுலபமான முறையில் வந்து ரவை இட்லி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது வந்து நீங்கள் முதல் முறையாக இட்லி செய்கிறீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ரவை இட்லி வந்து ஈஸியாயும் இருக்கும் நல்ல டேஸ்டாகும் இருக்கும் அதே நேரம் நல்ல சோஃப்டாயும் இருக்கும் வாங்க நாங்கள் இப்போ செய்முறைக்குள்ளே போகலாம் இது வந்து நான் ஒரு கப்பு தோல் நீக்கின உளுந்து எடுத்திருக்கிறேன் அதோடு சேர்த்து அரை தேக்கரண்டி வெந்தயம் எடுத்துருக்குறேன் டெண்டையும் வடிவாக கழுவி போட்டு அதை வந்து நாலு மணித்தியாலங்கள் தண்ணியில் ஊற வை அது நாலு மணித்தியாலங்கள் ஊறினோன்னா அதை வடிவாக வடிச்செடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா பைன் பேஸ்டாக அடிச்சடுங்க அதோடு சேர்த்து இப்போ வந்து நாங்கள் இந்த ரவை ரவை வந்து நீங்கள் தமிழ் கடையில் வாங்கலாம் அது வாங்கிக்குள்ளே நோமல் ரவை வாங்கி போடாங்கோ அதுலேயே எழுதியிருக்கும் என்னென்னு சொன்னால் இட்லி ரவா ரவை என்று சொல்லி எழுதியிருக்கும் அது பார்த்து வாங்குங்கோ அது ஒன்றும் மறக்க தேவையில்லை அதே நேரம் அதையும் வந்து ஒரு பத்து நிமிடங்கள் வந்து தண்ணியில் ஊற வையுங்க இது வடிவாக பயன் பேஸ்ட்டாக அடிச்செடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் இந்த ரவை வந்து தண்ணியில் ஒரு பத்து நிமிடங்கள் ஊற விட்டுட்டு அது வந்து நீங்கள் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டரை கப் ரவை போடுங்க போட்டு அதையும் வந்து வடிவா பத்து நிமிடங்களுக்கு பிறகு அதை வடிவா வடிவா புளிஞ்சு தண்ணி இல்லாம எடுத்துக்கொள்ளுங்க இனி வந்து நாங்கள் வந்து இந்த அடிச்சு வச்சிருக்கிற இந்த உளுந்த வந்து இந்த ரவையில் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க வடிவாக பி பிணைஞ்சு விடுங்க வடிவாக எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ இந்த அந்த பாத்திரத்திலையே நாங்கள் போட்டு ஒரு மூடி போட்டு எட்டு மணித்தியாலங்கள் நீங்கள் இதை மூடி போட்டு மூடி வையுங்க எட்டு மணித்தியாலத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து இது வந்து இட்லி செய்கிறவுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நல்ல சூப்பராக இருந்தது இது பிகினர்ஸுக்கு அதாவது நீங்கள் முதல் முறையாக இட்லி அவிக்கிறீங்களு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் முதல் உப்பு போடாதுங்க வந்து நீங்கள் எட்டு மணித்தேளங்கள் அதை மூடி வச்சா பிறகு திறகு நாங்கள் இட்லி அவிக்கக்குள்ளே தான் உப்பை மிக்ஸ் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் உப்பு முதலே போட்டிங்களோன்னு சொன்னால் இட்லி வந்து புளிச்சு நல்லா வராது அதால் வந்து எப்பவும் வந்து இட்லி அவிக்க கிடைக்குள்ளே உப்பு போட்டு அளவாக போட்டு அவித்து கொள்ளுங்கோ மற்றதுதான் முக்கியமானது வந்து நீங்கள் ரவை வாங்கக்குள்ளே வந்து இட்லி ரவை என்று சொல்லி பார்த்து வாங்குங்க அதுக்கண்டு இருக்குது நீங்கள் சும்மா நோமல் ரவை போட்டு செய்திங்களோன் சொன்னால் சரி வராது அையால் ரவை வாங்கிக்க அதான் மெயினாக கொடுங்க தமிழ் எல்லா தமிழ் கடையிலேயும் இருக்குது இது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நான் என்னென்னு சொல்கிறது நல்லா சோப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த இட்லி வந்து நாங்கள் இந்த இட்லி பாத்திரத்துல விட்டுட்டு ரெண்டு தட்டு வச்சு நல்லா கொதிக்கிற நாங்க நாங்கள் அவிச்செடுக்க போறோம் நீங்க இது ஒருக்கா செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் கூடுதலாக இந்த இட்லி தான் நீங்கள் இந்த ரவ ரவ இட்லி தான் செய்து சாப்பிட பார்ப்பீங்கள் என்னென்னு சொன்னால் அவ்வளோ சாப்பிட்டு நல்ல டேஸ்டாகவும் இருந்தது மற்றது ஈஸியும் கூட இப்போ எல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு எங்களுக்கு எடுக்கும் போதும் நல்ல கஷ்டம் இல்லாமல் நல்ல வடிவாக வந்தது இட்லி இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த இட்லி பொடி கலந்து சாப்பிட்டோம் நாங்கள் அது வந்து உங்கள் இருக்கு மனேயம் அது கூடுதலாக இந்தியாவில் இருக்கிறது இங்கேயும் இறுக்கு பண்ணிக்கிறேன்னு அது வந்து நீங்கள் கொஞ்சம் தேங்க் நல்லெண்ணெய் விட்டு அந்த இட்லி பொடியை மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வேணுமெண்டா ஒரு உள்ளி உள்ளியை இடித்து போட்டு போட்டிங்களோன்னு சொன்னால் நல்ல டேஸ்டாகாமல் இருக்கும் அதோடையே வடிவாக சாப்பிட்லாம் அது வேணுண்டா இங்கே உங்களை பார்க்கவே தெரியுது இந்த ரவை வந்து அவ்வளோ சொப்ட்டாக சொல்லி மற்றது இது வந்து சரியான இலகுவான முறை இது வந்து இப்படி செய்தீங்களோட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தான்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ உங்களை வந்து மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்